ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் மாதத்துக்கான திருப்பதி ஏழு மலையான் தரிசனத்துக்கான அப்டேட்டை தாங்க பார்க்க போகிறோம் கொரோனா அதிகமானதுலேருந்து பொது தரிசனத்தை ரத்து செஞ்சிட்டாங்க அது இன்னைய வரைக்கும் பொது தரிசனம் ஓப்பன் பண்ணி விடலைங்க இந்த டைமில் நம்ம சுவாமி தரிசனம் செய்யணும்னா ஸ்பெஷல் தரிசனம்னு சொல்லப்படுற இந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் வழியாக மட்டும்தான் தரிசனம் செய்ய முடியும் ஒவ்வொரு மாசமும் இருபதாம் தேதி அடுத்த மாசத்துக்கான இந்த ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் ஆகும் ஆனால் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணு தேதி ஆகியும் இன்னும் டிக்கெட் கவுண்டர் ஓபன் பண்ணலைங்க இதுக்கு சில நிர்வாக காரணங்கள் தானே வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க மேக்சிமம் இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி கவுண்டர் ஓப்பன் ஆகின்றோன்னு பரவலா பேசப்படுது இன்னொரு முக்கியமான அறிவிப்பும் வெளியிட்டு இருக்காங்க அதாவது டிக்கெட் புக்கிங்கை எல்லாருமே நீங்களாகவே போயிட்டு வெப்சைட்டில் புக் பண்ணுங்க யாரும் ப்ரோக்கர்ஸை நம்பி ஏமாற வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா குறிப்பாக இந்த மாதத்தில் மட்டும் பதினஞ்சுக்கும் அதிகமான கேஸுகள் இந்த மாதிரி புரோக்கர்ஸ் கிட்ட ஏமாந்தவங்க போலீஸ் ஸ்டேஷனில் புக் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக எல்லார் மனசுலேயும் இருக்க ஒரே கேள்வி இதுக்கு நம்ம கோவிட் டெஸ்ட் எடுத்திருக்கணுமா இல்லை கோவிட் ஊசி போட்டிருக்கணுமான்னு எல்லாரும் இருக்காங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராபிட் டெஸ்ட்டும் வந்து தேவல்ல அதே மாதிரி வேக்சின் நம்ம போட்டிருக்கோன்ற சர்டிஃபிகேட்டும் எதுவும் தேவல்லன்ற மாதிரி அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்கப்படுது முக்கியமா நம்ம எந்த ஐடி வச்சு புக் பண்ணுறோமோ அந்த ஐடி மட்டும் நம்ம கையில இருந்தா போதும்னு சொல்றாங்க பன்னெண்டு வயசுக்கும் கீழே இருக்கவங்களுக்கு இந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் வந்து ஃப்ரீங்க அவங்களுக்கான ஏஜ் ப்ரூஃப் ஆனா நம்ம கண்டிப்பா வச்சிருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்